ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன நாள், சித்திரை திருநாள். யா சித்திரை திருநாள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எப்படி கணிக்கான்றது வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். கணிக்கான்றது நாங்கள் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிற ரீசன்னா நான் வீடியோக்குள்ளே உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அப்போனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள பாருங்க, பிடிச்சிருந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடத்தின் முதல் நாளை தான் நம்ம சித்திரை திருநாளாக கொண்டாடுறோம். கேரளாவில் இதை விஷுன்னு சொல்லுவாங்க. விஷுன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது நம்மளுக்கு கணிக்காணுதல் தான். கணிக்காணுதல்னால் என்ன, அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, சித்திரை ஒன்று அதுக்கு முதல் நாளே, அதாவது அன்றைக்கு முந்தின நாள் நைட்டே என்ன செய்வாங்கன்னா, விளக்கு அறையை ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தில் இல்லைன்னா ஒரு இலையில் கனி, காய்கள், தேங்காய், அதுலேயும் இதில் தங்க மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது கொன்றை பூ. இந்த பூ வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த சித்திரை திருநாள் தான் இந்த டைம் தான் அந்த பூ வந்து நிறைய பூக்குமா, அதில் இது ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு. ஸோ இந்த பூ வந்து கேரளாவில் பிரதானம். ஸோ அங்கே உள்ளவங்கெல்லாம் இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த கொன்றை பூ, அப்புறம் தங்கம், அப்புறம் நாணயம், இது எல்லாத்தையுமே விளக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பாங்க. ஸோ இதை வந்து நைட் முந்தின நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. வீட்டில் யார் மூத்தவங்களோ அதை தான் இதை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க, அதாவது இருட்டுற இருட்டாக இருக்கும்போது இதை ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு போய் முழிக்க வேண்டியது அந்த நம்ம முகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை அந்த கண்ணாடியில் இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம செய்கிற ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இந்த புது வருடம் நமக்கு செழுமையாகவும் சிறப்பாகவும் ரொம்பவே நேர்த்தியாகவும் அமையும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. இதை நம்ம பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டே வரோம். ஸோ எங்கள் வீட்டையும் நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். முந்தின நாள் நைட்டே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு, விளக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சு, கண்ணாடி வச்சுட்டு நாங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் பசங்களை கூட நம்ம வந்து எழுப்பி கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம இந்த கண்ணாடியில் தான் டைரெக்டாக நம்ம அவங்க முகத்தை பார்க்க வைப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாரம்பரியமாக நடக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சு எடுத்து முடிச்சுட்டு அவள் அவள் வந்து வைக்கிறது இன்னொரு பிரதானம். இந்த டைமில் சித்திரை ஒன்று வந்து அவள் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம இரவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமாக வச்சுருக்கோம். ஸோ காலையில் நான் அவள் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவள் என்ன பண்ணேன்னா, நல்லா பொடிச்சுட்டு வெல்லம் பாக வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யில் தேங்காய் வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் சுக்கு இதெல்லாமே தட்டி போட்டுட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுதான் பிரசாதம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உடனே மார்னிங் சாமி கும்பிட்றது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உப்பு மஞ்சள் ஃபஸ்ட்டாக நம்ம வாங்கி வைக்க வேண்டியது அன்றைக்கி அப்படி தான். பொதுவாகவே இது வந்து நிறைய பேர் மந்த்லி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து சித்திரை ஒன்றுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். உப்பு மஞ்சள் தான் நம்மளோட காசில் ஃபஸ்ட்டு முதல்ல வாங்கணும். இதுதான் வந்து சித்திரை ஒன்றுக்கு நம்ம செய்கிறது, நாங்கள் செஞ்சிட்ருந்தது செஞ்சிட்ருக்கிறது. ஸோ இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் மதியானம் வந்து அரிசுவை உணவோடு நம்ம வந்து சமையல் சாப்பாடு, நாங்கள் எப்போ போல் அவியல் பொரியல் பச்சடி, அப்புறம் சாதம் சாம்பார் பருப்பு தயிர் அப்பளம் பாயாசம் இதோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சித்திரை திருநாளாக செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஏரியாவில் நல்ல மழை. ஸோ சூப்பராக மழையோடு இருந்தது. மழை போய் பெஞ்சனால கரண்ட்டும் இல்லை. ஸோ இருட்டிலே தான் இதெல்லாமே நடந்துச்சு. சமையல் கூட இருட்டிலே தான் பண்ணோம். சாப்பிட்டதும் இருட்டிலே தான், ஏன்னா நைட்டு ஈவினிங் போல் தான் எங்களுக்கு கரண்ட் வந்துச்சு. ஸோ அந்த இடப்பட்ட டைமில் ஒரே அட்டகாசம், பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரே அட்டகாசம், ஒரே டான்ஸு கூத்தா இது தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபன்னாக போச்சுது, ரொம்பவே ஜாலியாக போச்சுது. இந்த திருநாள் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த சித்திரை திருநாள் எல்லாருக்கும் நலமாகவும் நன்மையாகவும் எல்லா வளமும் ஆரோக்கியமும்
இந்த கொரோனாவிலேருந்து ஒரு பெரிய ஃப்ரீனஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.